श्री पराशक्ति विद्यालय सी क्लास सिक्स सब्जेक्ट केमिस्ट्री हेलो चिल्ड्रन वेलकम टू यूर सिक्स्थ स्टैंडर्ड केमिस्ट्री क्लास इन द प्रीवियस क्लास वी हैव डिस्कस्ड द क्वेश्चन आंसर फॉर चैप्टर फोर शार्टिंग मटेरियल्स इनटू ग्रुप्स इन दिस सेशन आल्सो वी आर गोइंग टू डिस्कस सम मोर क्वेश्चन ओके चिल्ड्रेन लेट अस सी द क्वेश्चन आंसर फिफ्थ वन

சமோ ரீசன்ஸ்னால் சம் மெட்டல் ஆர்டிகல்ஸ் பிகம் டல் அண்ட் லூஸ் தேர் ஷைன் என்ன ரீசன் என்ன ரீசன்னால் இந்த மெட்டல் சம் மெட்டல் ஆர்டிக்கல்ஸ் டல்லு கொஞ்சம் அதோட அப்பியரன்ஸ் வந்து ஷைனியாக தான் மேக்ஸிமம் இருக்குன்னு பார்த்துருக்கோம் பட் சில காரணங்களுக்காக அந்த மெட்டல் சர்ஃபேஸ் வந்து எப்படியும் ஆகலாம் டல்லாகவும் அண்ட் லூஸ் தேர் ஷைன் அதோட பளபலத்தன்மை இழக்கக்கூடியதற்கான காரணங்கள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க கொஸ்டின் ஓகே சில்ட்ரன் ஆன்சர் பாருங்கள் Metals when exposed to air react with moisture and gases present in it. Metals when exposed to air react with moisture and gases present in it. Thereby forming a dull layer of some other compound on it. Thereby forming a dull layer of some other compound on it. If in the metal atmosphere. அந்த ஏர் ஏர் கூட ரியாக்ட் பண்ணும் வேன் எக்ஸ்போச்டி டு ஏர் அப்படியே ஏர் படுற மாதிரி காட்டு படுற மாதிரி அந்த மெட்டல்ஸ் அப்படியே வச்சோம்னா ஏர் கூட ரியாக்ட் பண்ணும் ப்ளஸ் அந்த ஏரில் இருக்கிற மாய்சர் அண்ட் கேஸஸ் ஏ மாய்சர் மீன்ஸ் ஈரப்பதம் ஏர்னால் கண்டிப்பாக அதில் என்னம்மா ப்ரெசென்ட் ஆகிருக்கோம் மாய்சர் ஈரப்பதமும் அதில் இருக்கிற சமதர் கேஸஸ் கூட ரியாக்ட் பண்ணி என்ன ஆகுன்னா ஒரு சில காம்பவுண்டாக ப்ரொடியூஸ் பண்ணும் அந்த காம்பவுண்ட் தான் தர்பாய் ஃபார்மிங் எ டல் லேயர் ஆஃப் சமதர் காம்பவுண்ட் ஆன் இட் அந்த மெட்டல் லேயருக்கு மேலே அந்த ஆக்சைடு லேயர் ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும் அதனால தான் அந்த மெட்டலுக்கு டல்ல சர்ஃபேஸ் கிடைக்குது அந்த மெட்டல் வந்து அதோட பளபளப்பின இழக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த அட்மாஸ்பியரில் இருக்கிற ஏர் யாரில் ப்ரெசென்ட் ஆயிருக்க மாய்ச்சர் அண்ட் கேசஸில் ரியாக்ட் பண்ணி ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுது அந்த காம்பவுண்ட் தான் அந்த மெட்டலோட சர்ஃபேஸில் ஒரு லேராக ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்து ஓகே சில்ட்ரன் அந்த மெட்டல் அதோட பலபலபத்தமே இழக்கிறதுக்கு காரணம் இது தான் ஓகே சில் ஓகே சில்ட்ரன் நெக்ஸ்ட் கொஸ்டின் சிக்ஸ்த் ஒன் வாட் ஆர் ஒபேக் ட்ரான்ஸ்லுசன் அண்ட் ட்ரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல்ஸ் வாட் ஆர் ஒபேக் ட்ரான்ஸ்லுசன்ட் அண்ட் ட்ரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல்ஸ் கிவ் எக்ஸாம்பிள்ஸ்

Iron, gold, wood, iron, gold. Materials through which we are not able to see are called opaque, for example, wood, iron, gold. Then translucent, translucent. Materials through which things are only partially visible are called translucent. Materials through which things are only partially visible are called translucent. For example, butter paper oiled portion of paper example butter paper oiled portion of paper then transparent what are transparent materials materials through which things can be seen are called transparent materials through which things can be seen are called transparent for example glass water air test tube glass water air

இந்த மெட்டீரியல்ஸ் வழியாக நம்ம என்ன பண்ண முடியாதுமா ஆப்போசிட்டில் இருக்கிற எந்த ஒரு திங்ஸையுமே நம்மளால் பார்க்க முடியாது தீஸ் டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ் என்ன நேம்னு சொல்லுவோம் ஒபேக் மெட்டீரியல்ஸ் எக்ஸாம்பிள் ஒரு வுட்டை எடுத்துகிட்டு ஒரு பீஸ் ஆஃப் வுட் எடுத்துகிட்டு நமக்கு கண்ணு கண்ணுக்கு நேராக வச்சுட்டு நமக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்து நம்மளால் பார்க்க முடியுமோ முடியாது அதே மாதிரி தான் மெட்டல்ஸு என்ன டைப் ஆஃப் மெட்டல்ஸ் எடுத்துட்டு எடுத்துகிட்டு ஆப்போசிட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தா நம்மளால் பார்க்க முடியாது ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் வழியாக நம்ம ஈஸியாக என்ன பண்ண முடியாது ஆப்போசிட்டில் இருக்கிறத கம்ப்ளீட்டாகவே நம்மளால் பார்க்க முடியாது திஸ் டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ் என்ன நேம்லமாக சொல்லுவோம் ஒபேக் மெட்டீரியல்ஸ் தென் நெக்ஸ்ட்டு பாருமா ட்ரான்ஸ்லுசன்ட் மெட்டீரியல்ஸ்னால் என்ன மெட்டீரியல்ஸ் த்ரூ விச் திங்ஸ் ஆர் ஒன்லி பார்ஷியலி விசிபிள் ஆர் கால்டு ட்ரான்ஸ்லுசன்ட் இந்த டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ்னால் நம்ம என்ன பண்ண முடியும்னா பார்ஷியலி விசிபிள் ஓரளவுக்குதான் பார்க்க முடியும் பட் நாட் கம்ப்ளீட்லி கம்ப்ளீட்டா முழுமையா விசிபிளா இருக்காது ஆப்போசிட்ல இருக்கிற திங்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பட்டர் பேப்பர் இப்ப கேக் எல்லாம் கவர் பண்ணி தருவாங்களோ அந்த பட்டர் பேப்பர் அந்த பட்டர் பேப்பரை வச்சிட்டு நம்ம அப்படியே பார்த்தோம்னா ஆப்போசிட்டில் ஏதோ ஒரு இமேஜ் நமக்கு தெரியும் பட் எப்படி தெரியாதுமா கிளியராக தெரியாது த டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ் நம்ம என்ன நேம்ம சொல்லுவோம் ட்ரான்ஸ்லிசன் பார்ஷியலி கொஞ்சம் பகுதி அளவு தான் தெரியும் பட் கம்ப்ளீட்டாக நமக்கு விசிபிளாக இருக்காது த டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ் என்ன நேம்மை சொல்லுவோம் ட்ரான்ஸ்லிசன் மெட்டீரியல்ஸ் எக்ஸாம்பிள் என்னம்மா சொல்லலாம் பட்டர் பேப்பர் ஆயில்டு போர்ஷன் ஆஃப் பேப்பர் ஓகே நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல்ஸ் இந்த ட்ரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல்ஸ்னால் என்னமோ மெட்டீரியல்ஸ் த்ரூ விச் திங்ஸ் கேன் பி சீன் ஆர் கால்டு ட்ரான்ஸ்பெரண்ட் இந்த டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம வச்சு நம்ம கண்ணுக்கு எதிராக வச்சு பார்க்கும்போது ஆப்போசிட்டில் இருக்க திங்ஸ் வந்து ட்ரா நல்ல கிளியராக விசிபிளாக இருக்கும் இதுக்கு பேர் என்ன இந்த டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸுக்கு பேர் என்ன பெருமா ட்ரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல்ஸ் எக்ஸாம்பிள் கிளாஸ் ஒரு கண்ணாடியை வச்சுட்டு கண்ணாடி டம்ளர் ஏதோ ஒரு வச்சுட்டு ஆப்போசிட்டில் இருக்கிறத பார்த்தா நம்மளுக்கு ஈஸியாக தெரியும் தென் வாட்டர் இஸ் ஆல்சோ ட்ரான்ஸ்பெரண்ட்டு ஒரு பக்கெட்டில் வாட்டரை வச்சுட்டு அதுக்கு அடியில் ஏதோ காயினோ ஏதோ போட்டு விட்டோன்னா உள்ளே என்ன இருக்குன்னு நமக்கு ஈஸியாக விசிபிளாக இருக்கும் அப்படி தான் நான் வாட்டர் தென் ஏர் ஏர் வந்து நம்மளை சுற்றி இருக்குது ஸோ நம்ம பார்க்கும்போது நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறத அந்த ஏர் வழியாக நம்ம பார்க்க முடியும் அப்படிதான் நம்ம அதே மாதிரி லெபார்ட்ரிலே எல்லா பக்கம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த டெஸ்ட் டியூப் டெஸ்ட் டியூப் வந்து க்ளாஸ் தான் இருக்கும் ஸோ அந்த டெஸ்ட் ட்யூபியாகவும் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும் ஆப்போசிட்டில் இருக்கிற திங்ஸ் தெரியும் ஸோ அந்த டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸில் நம்ம என்னென்னாமல் சொல்லுவோம் ட்ரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல்ஸ் ஓகே சில்ட்ரன் ரைட் தி கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கேர்ஃபுல்லி அண்ட் ரைட் இட் வித்தவுட் எனி மிஸ்டேக்ஸ் ஓகே சில்ட்ரன் ஸ்டடி த கொஸின் ஆன்சர் வெரி வெல் we will see the remaining question answer in the next session okay children